போச்சு. நீயும் கிளம்பு. வா, நான் உன்னை விட்டுட்டு போறேன். சரிக்கா. அக்கா, உடனே போகணுமா? கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயே. அது தானி. என்ன பேசுற நீ? அக்கா இங்க வந்ததே பெரிய விஷயம். அக்கா, நீ கிளம்புக்கா. மாமாக்கு தெரிஞ்சா உனக்கு தான் பிரச்சனை. உங்க உதவி இல்லாம எதுவுமே நடந்திருக்காது. இவ்ளோ உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இதுல என்னமா இருக்கு? அக்கம் பக்கத்துல இருக்கோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. இதுல எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தாம்மா. சம்பூர்ண இல்லங்கறதா. சத்யா, நீ தாயா வந்து நின்னு இந்த சபையை நிரச்சிட்டம்மா. உங்க அம்மா வந்து கேள்விப்பட்டா நிச்சயமா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கம்மா. ரொம்ப நன்றி சத்யா. சொன்னத புரிஞ்சிட்டு வந்ததுக்கு. நீங்க எல்லாரும் தான் இவங்களுக்கு ஆதரவா இருக்கணும். பாத்துக்கோங்க அஞ்சலி. நீ கிளம்பக்கா. அக்கா. தர்ணி, அவளை பாத்துக்கோ. கூடவே இருன்னு. சரிக்கா. சத்யா, போலாமா? நான் ஆட்டோ பிடிக்கிறேன். வரேன். சரிக்கா. கீழே விழுந்ததுல இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப அவங்களுக்கு டிஎன்சி பண்ணியாகணும். ஆமாங்க, அவங்க கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். கரு வளர நேரம். இந்த நேரம் பார்த்து பேஷண்ட் உடனே டிஎன்சி பண்ணியாகணும். இவர்தான் அவங்க ஹஸ்பண்டா? இல்ல டாக்டர், இவர் சத்யா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட். ஓ சாரி, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா உடனே வர சொல்லுங்க. டைம் இல்ல. யூட்ரஸ்ல இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுனா நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆயிடும். அடுத்த குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப கஷ்டமாயிடும். என்னமா யோசிக்கிற? இல்ல டாக்டர், சத்யா ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா பிரச்சனை பெருசாயிடும். நீங்க என்ன சொல்றீங்க? பேஷண்டோட ஹஸ்பண்டுக்கு தெரியாம டிஎன்சி பண்ண சொல்றீங்களா? லீகல் பிரச்சனை ஆயிடும். அது மாதிரி எல்லாம் என்னால பண்ண முடியாது டாக்டர். சத்யா இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கா. அவ ஹஸ்பண்ட்க்கு தெரியாம தான் தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தா. வந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி மா, இது சட்டப்படி குற்றம். இது மாதிரி எல்லாம் நல்லா பண்ண முடியாது டாக்டர். நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க டாக்டர். இதுதான் நடந்தது டாக்டர். கொஞ்சம் மனசு வைங்க டாக்டர். நானும் அவளை ஒரே வீட்டில் தான் வாழ்க்கப்பட்டிருக்கோம். இப்போ இது சத்யா புருஷனுக்கு தெரிஞ்சா எந்த எல்லைக்கும் போவார். அவ பாவம், குழந்தையும் பறி கொடுத்து அபோஷன் ஆகி
வாழ்க்கையும் பாழாயிட்டா அவ தாங்க மாட்டா டாக்டர். ப்ளீஸ் டாக்டர், நாங்க கால விழுந்து கேட்டுக்கிறேன். என்ன மணி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? சரி வா, அந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடு. நானா அக்கா? அக்கா கையெழுத்து போடுங்க. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுமா. நான் வயித்துல ஒரு குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கேன், இப்போ இன்னொரு குழந்தைய. கடவுளே, நேரமாகுதுமா. பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். கையெழுத்து போடுங்க. சத்யா, நீ கனவா நினைச்சிருந்த குழந்தை கனவாவே போச்சு. அப்படிங்களா? பார்க்க கோடி கண்ணு வேணும் சம்மந்தி. பின்ன எவ வந்து என் மருமகளை அடிச்சாலோ அவளே வந்து காலில் விழாத குறையா கெஞ்சி பார்த்தாளே. சொல்லு சௌமியா, நீயாவது சொல்லு சௌமியான்னு தாரணி கெஞ்சினாளே. எப்படி சந்தோஷமா இருக்கு சம்மந்தி. அதான் சம்மந்தி, அடிக்கிற இடத்துல அடிக்கணும். பாத்தீங்கல்ல அம்மா, சௌமியா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? சொன்னா சம்மந்தி, ஆனா என் மனசுதான் ஆறல. என்ன சம்மந்தி சொல்றீங்க? பின்ன என்ன சம்மந்தி? என் மகளை தொட்டு பேசவே அவளுக்கு ஒரு தகுதி வேணும். ஆனா அந்த தாரிணி என் மகளை செருப்பால் அடிச்சிருக்கா, அவளை சும்மா விடலாமா? இத்தனைக்கும் அவ அம்மா இங்க என் வீட்டுல வேலை பார்த்தவ, கொஞ்சம் கூட நெஞ்சில பயமே இல்லாம என் மகளை ரோட்ல வச்சு அடிச்சிருக்கா. இப்ப அவ காலில் விழுந்து கெஞ்சினா சரியா போயிடுமா? சம்மந்தி, அவ கதறி அழணும். ஆனா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் இதுக்கெல்லாம் அவ பதில் சொல்லியே ஆகணும். நான் விட போறது இல்ல. நமக்கும் நேரம் காலெல்லாம் அமையும் சம்மந்தி. ஏன் இப்ப வந்து அவ வீட்டு வாசல்ல நிக்கலையா? அதுக்கு இல்ல சம்மந்தி, சம்பூர்ணம் தான் எங்களுக்கு மருமகான்னு முதல்ல வச்ச அந்த குடிகாரனை ஏத்து விட்டு இங்க வந்து ரகலை பண்ண வச்சிருக்கணும். அவதான் சௌமியா கிட்ட அவன் நல்லவ, நாணயமானவ, நீ பேசுன்னு இறக்க வர மாதிரி பேச வச்சவ. இல்லனா சௌமியா என்னைக்கு முடிவு எடுத்திருப்பா? ஆத்தா இங்க வந்து கெடுக்க பார்த்தா மக என் பொண்ண செருப்பால் அடிப்பாளா ரோட்ல? சரி விடு, அதையே நினைச்சு நினைச்சு என்ன ஆக போகுது? அதான் இப்போ எல்லாம் தலைகீழா ஆயிடுச்சுல. சரியா சொன்னீங்க சம்மந்தி. சௌமியா எங்க வீட்டுக்கு வந்து என்ன விசாரிச்சு கவனிச்சு வீடே ஆடி போயிடுச்சுல. ஆடி சம்மந்தி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. சௌமியா உங்க வீட்டுக்காக தான் அப்படி நடிக்கிறா, ஆனா அவளுக்கு உண்மையிலேயே உங்க மேல பாசமும் மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தி. இது நீங்க சொல்லணுமா சம்மந்தி? எனக்கு தெரியாதா? அது சௌமியா தான் எனக்கு மருமகளா வரணும்னு விதி, அதை மீற யாரால முடியும்? சும்மா சொல்லக்கூடாது சம்மந்தி. சுரேஷ கொஞ்சம் கூட அசைக்க முடியாதுன்னு நினைச்சேன், ஆனா என் மருமக சாதிச்சிட்டாளே. வாசல்ல நின்னு அவ அந்த அழ அழறா, அப்ப கூட என் மக தாரணிய போடி வெளியேன்னு கத்துறானே தவிர கொஞ்சம் கூட இறக்கப்படவே இல்ல. வாமா என் மருமகளே. அத்த என்னமா, இப்பதான் வேலை முடிஞ்சதா? இப்பதான் முடிஞ்சது அத்த. என்ன சொல்றான் என் பையன்? அவரா? சொல்லுமா. அவரு என்ன அங்க வந்து சமைக்க சொன்னாரு. என்ன சொல்ற? ஆமா அத்த. நீங்க சமைச்சீங்களா? ருசியா இருக்குல்ல இந்த டேஸ்ட் உங்களுக்கு கேண்டீன்ல கிடைக்குமா? அதுக்கு தான் சொல்றேன், நான் வந்து உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறேன். சபாஷ், நான் கோடு போட்டா நீ ரோடே போடுற மருமகளே இப்படித்தான் இருக்கணும். என் மருமகனா மருமகதான் சாதிச்சிட்டப்போ. அப்ப நீ தினமும் வீட்டுக்கு வந்து சமைச்சிட்டு அவன் கூடவே ஆபீஸ்க்கு போ. பாத்துக்க சௌமியா, ஒரு ஆம்பளை அடக்கி போடுறது சமையல்ல தான். என்னதான் வீட்டுல பிரச்சனை இருந்தாலும் சண்டை சச்சரவுன்னு ஆயிரம் வந்தாலும் வாய்க்கு ருசியா ஒருத்தி ஆக்கி போட்டான்னு வை. இத்தனை சண்டையிலையும் நம்ம பொண்டாட்டி நமக்காக இவ்வளவு ருசியா சமைச்சிருக்காளேன்னு அவன் முந்தானிய புடிச்சுக்கிட்டே சுத்துவான். நல்லா கேட்டுக்கோ, குடும்பத்துக்குள்ள பாதி சண்டை வர்றதே இந்த ருசினாலதான். அதனாலதான் சாமியாருங்கல்ல வாய கட்டு வாய கட்டுன்னு சொல்லுவாங்க.
வாய கட்டுன்னு சொல்றது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இல்ல, ருசிய குறைன்னு சொல்றதுக்கு. ஆனா குடும்ப வாழ்க்கை வாழறவன் வாய் எப்படி கட்டுமா? வாய்க்கு ருசியா சாப்பிடணும் தானே ஆசைப்படுவான். அதை மட்டும் கரெக்டா பண்ணா போதும், அந்த வீடே அவ ராஜ்யம்தான். கேட்டுக்க, சுரேஷ்க்கு எது எது பிடிக்கும், எது எது எப்படி இப்படி செய்யணும் நான் சொல்லித்தரேன். நீ அதை மட்டும் செஞ்சு போடு, பையன் உன்னையே சுத்தி சுத்தி வருவான். முதல்ல ரசத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன சொல்றீங்க அத்தை? எல்லாரும் குழம்புல இருந்து தானே ஆரம்பிப்பாங்க. நீ வேற சௌமியா, குழம்பு யார் வேணாலும் வைக்கலாம், ஆனா ரசத்துக்கு இருக்கிற பக்குவமே வேற. அது கிட்டத்தட்ட அமிர்தம் மாதிரி. வா சொல்றேன். ரசத்தை ஏன் சொல்றாங்கன்னா அதான். ஆமா, உங்க வீட்டுல ரசத்துக்கு காஞ்ச மிளகாய் போடுவீங்களா? ஆமா அத்தை. நினைச்சேன், ஆனா சுரேஷ்க்கு ரசத்துல பச்சை மிளகாய் தான் போடணும். கை சுருக்காம மிளகு அள்ளி வச்சு அரைக்கணும். பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லின்னு நாலு இலை, வெந்தயம், சீரகம் எல்லாத்தையும் அரைச்சு போடணும். சில வீடுகள்ல பூண்டை தட்டி போடுவாங்க, ஆனா இவனுக்கு பூண்டு அரைச்சு போட்டாதான் பிடிக்கும். என்ன மருமகளே, போதுமா? போதும் அத்தை, இனி நான் பாத்துக்கறேன். சம்மதி, இனிமே எங்க வீட்லயும் நல்ல சமையல் தான். ஏன், இதுவரைக்கும் என்ன குறைச்சாலும்? சரி சரி சரி, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க. சௌமியா, பூஜை அறைக்கு போய் கொஞ்சம் குங்குமம் எடுத்து பேப்பர்ல மடிச்சு கொடு, வீட்டுல தேடுவாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லணும். இந்தாங்க அத்தை. என்ன சம்பந்தி, கிளம்பிட்டீங்களா? ஆமா சம்பந்தி, நேரமாச்சு, வீட்டுல தேடுவாங்க. சௌமியா, காலையில வந்துரு. சரி அத்தை. சௌமியா. அத்தை, ரசத்தை மறந்துடாத, வரேங்க. டேய், என்னடா நீ ஊத்தியெல்லாம் கொடுக்குற? நீ ஒரே ஒரு ரவுண்டு பாத்தியா? நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்கவே மாட்டேங்கிற. டேய், முதல்ல இது என் மகாவுக்காக, என் மகாலட்சுமிக்காக கொடுக்குற ட்ரீட்டு. அநேகமா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வர்றது இதுவே கடைசியாக கூட இருக்கலாம். ஆமாம் மச்சான், இப்படி அடிக்கடி நீங்கள் ஷாக் ஆனால் நான் என்ன பண்ணுறது சொல்லுங்க? நான் கொடிய அடியோட விட்டுறலான்னு இருக்கேன். என்னங்கடா ப்ராமிஸ் பண்ணணுமா? என்ன நக்கலா, எதுக்குடா சிரிக்கிறீங்க? ஆமாம், நீ இப்படி ப்ராமிஸ் பண்ணுறதுலே இருடா. சரிடா, நீ தப்பாக எடுத்துக்காத. இப்போ ஜாலியான மூடில் இருக்கோம், நானும் ஜாலியாகவே கேட்குறேன். ஆமாம், சத்யா கிட்ட குடிக்க மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியே, என்ன பண்ண? குடிக்காமையா இருந்த? குடிச்சல்ல. டேய், அது என்னடா அது இதுன்ற? ஏண்டா சண்டைக்குன்னு வந்தால் முதல்ல பாட்டில் தானே நீ எடுப்ப? அதை விடு, அன்னைக்கு சத்யாவே எனக்கு ஃபோன் பண்ணி இவன் எங்கேன்னு என் கிட்டே கேட்டப்ப ஒரு ஃபுல்லா தனியா அடிச்சு மட்டையாயிட்டான். என்ன பிரகாஷ், இப்ப நீ குடிக்க மாட்டேன்னு சொல்ற, இது உனக்கே ஓவரா தெரியல? சும்மா ஓட்டாதீங்கடா, நானும் மனுஷன்தான், என்கிட்ட சில பலகீனங்கள் இருக்கு, ஆனா என் மகா எனக்கு வாழ்க்கைய சொல்லி கொடுத்துருக்காடா. உங்களுக்கு சந்தேகம் வந்தா சத்யா கிட்ட கேளுங்க, அன்னைக்கு நான் குடிச்சிட்டு பட்டப்பாடு எனக்கு தான் தெரியும். டேய், உண்மையை சொல்றடா, இதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு சத்யாவோட முகத்தை பார்க்க கூசி அப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு தைரியமா? ஆமா, அப்படிதான் சொல்லியிருக்கேன். சத்யாவோட மனசை தெரிஞ்சு அவளை புரிஞ்சுக்கிட்ட பிறகு குடிச்சிட்டு போனப்ப கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நீ சொன்னியே ஒரு ஃபுல்ல ஒன்னா குடிச்சேன்னு. சத்தியமா சொல்ற மச்சா, அன்னைக்கு சத்யாவோட முகத்துல முழிக்கவே முடியல. அதுக்கு மேல என் மகா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தான் அச்சமா இருந்துச்சு. ஆமாண்டா, புருஷன் குடிகாரன்னு ஒரு பொண்டாட்டி சொன்னா கூட மனசு வலிக்காத, ஆனா பெத்த புள்ள சொன்னா? ஆமாண்டா, என் மகா, என் மகாலட்சுமி வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துடக்கூடாது. நீங்க என்ன சந்தேகப்பட்டு கேட்டீங்கல்ல, இன்னில இருந்து நான் குடிக்க மாட்டேன், குடிக்கிற ஆசையே விட்டுருவேன். அப்படியே மறந்துருவேண்டா, இன்னும் என்ன 7 மாசம் என் மகா பூமியை பார்த்துருவா. அவ்வளோ நான் கொஞ்சம் போது இந்த வாடைய அடிக்கணும். டேய், நீ கொஞ்சம் ஓவரா தாண்டா போற. நிறுத்துங்கடா, என்ன ஓவரா போற? உங்களுக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு உங்க பொண்டாட்டி கர்ப்பமாகி உங்க பிள்ளைய நான் சுமக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தாண்டா இந்த உலகமே உங்களுக்கு தெரியும்.
இன்னொரு சொல்லவா, இதுடா போதை, என் மகா பறக்க போறா, என் மகாலட்சுமி வர போறாங்கிற சந்தோஷத்தை விடவாடா, இது சான்ஸே இல்ல. என் மகா எனக்கு கிடைச்சிட்டா என் வாழ்க்கையில அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லடா. மச்சான், புல்லா குடிச்சு புலம்புறவனை விட புள்ள குட்டிக்காரன் புலம்புற தாங்க முடியலடா, எடுத்து அடிங்கடா. டேய், வண்டி ஓட்ட முடியுமா, ஆட்டோல போறீங்களா? மச்சான், இவன் ஓவர் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். யார பார்த்து என்ன சொல்ற, நமக்கு தண்ணி இல்லைன்னா தான் உதறோம், உள்ள போயிட்டா ஸ்டடி. தெரியும்ல, என்னமோ புதுசா பேசுற, ரொம்ப ஓவரா பேசுற. டேய், அவன் தான் புது மனுஷனா மாட்டான்ல, இனி எல்லாம் அவனுக்கு புதுசா தான் தெரியும். டேய், வண்டி ஓட்ட முடியுமா இல்ல ஆட்டோல போறீங்களா? என்ன பிரகாஷ், இவன் வண்டி ஓட்டி பார்த்தது இல்லையா, இப்படி பயப்படுற? இல்லடா, இப்பெல்லாம் ரோட்ல சும்மா வண்டி ஓட்ட முடியறது இல்ல, ட்ரங்க் அண்ட் டிரைவ் வேற. போலீஸ் புடிச்சிட்டாங்கன்னா? ஆரம்பிச்சிட்டான்டா, கேட்டா என் மகா சொன்னு சொல்லுவான் பாறேன். டேய், அவன் குடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் பொன்னாடி பிள்ளைங்களை நினைச்சா குடிக்க மாட்டாங்கடா. எங்களுக்கு தான் பொன்னாடி புள்ளியே இல்லையா, அப்புறம் என்ன? உங்களுக்கு போய் பார்த்து போங்கடா. எப்படி போறேன்னு மட்டும் பாரு, பாக்கலாம். வண்டி ஆடு தள்ளு. ஒரு பிரச்சனையும் இல்ல, சரி, she is fine. மயக்கத்துல இருக்காங்க, மயக்கம் தெளிஞ்சது வார்டுக்கு மாத்திடுவோம், அப்புறமா நீங்க போய் பாருங்க டாக்டர். என்ன சொல்றது? குழந்தைக்கு தலையில அடிபட்டுச்சு, உடனே டாக்டர் பார்க்கணும். கொஞ்சம் சீக்கிரம் சார். படாதீங்க சார், உங்க குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாத. அவ எங்களுக்கு ஒரே பொண்ணு சார். இல்ல சார், தப்பு எதுவும் நடக்காது சார். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால தாங்கிக்க முடியாது சார். இல்ல சார், அப்படிலாம் பேசாதீங்க, அவளுக்கு ஒண்ணு ஆகாது, பழைச்சு வருவா சார். கடவுளே, இது வரைக்கும் எனக்கு நீ எதுவும் கேட்டதில்ல, இந்த குழந்தையை காப்பாத்தி கூட. எனக்கு ஒரு மகா பிறக்க போறா, மனசு வை கடவுளே. என்னடா இவன் இப்படி துடிக்கிறான்? ஏய், எதுக்கு மச்சான் இப்படி பதறற? பதறறனா? ராஸ்கல், ஒன்னு வண்டிய பாத்து எடுத்துறானா? டேய் மச்சான், நான் வேணனே ஒண்ணும் பண்ணலடா. டேய், குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அப்புறம் இருக்கா உனக்கு? ஏய், கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. குழந்தைக்கு அடிபட்டுச்சு, நாமளும் சரியான நேரத்துல கொண்டு வந்து சேர்த்துட்டோம், நீ இன்னும் ஏன்டா பதற? பதறாம சத்திய இப்ப கர்ப்பமா இருக்கடா, என் மகளுக்கு ஏதாவது ஒண்ணு எனக்கு துடிக்காது. அவங்களுக்கு இப்ப அப்படிதானடா இருக்கும் குழந்தைடா அது? என் பொண்ணு மகா வளர்ந்தாலும் இப்படிதான்டா இருப்பா? என் மகளை பார்த்த மாதிரி இருந்துச்சுடா, எல்லாத்துக்கும் மேல அது ஒரு பச்சை உயிரடா. 10 மாசம் சுமந்து பெத்து வளர்த்த குழந்தை. சத்தியமா சொல்றடா, நானும் ஒரு குழந்தைக்கு தகப்பன ஆக போறேன், துடிக்குதுடா உள்ள பதறது. சார், சிஸ்டர், என்னாச்சு?
ब्लड நிறைய போயிருக்கு ब्लड வேணும் ஓ பாசிட்டிவ் ஹளாதீங்க எனக்கு அதே ब्लड குரூப் தான் குழந்தைக்கு ஒண்ணாகாது உங்க பொண்ண நல்லபடியா திரும்பி வரவா சிஸ்டர் வாங்க டேய் என்னடா இவன் ஒரு புள்ளைக்கு தகப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி பதறறான் டேய் என்னடா பேசுற சும்மாவே அவனுக்கு இறக்க குணம் ಜಾಸ್ತಿ இப்போ அந்த பொண்ண அவன் மகா மாதிரி இருக்குன்றான் அப்ப துடிக்காம என்னடா பண்ணுவான் அலஞ்சிட்டு இருக்க பாரு இப்ப வந்திருவா அந்த பிரகாஷ் அப்ப இருக்கு இவங்களுக்கு என்னக்கா பாத்தியா சத்யாவை அனுப்பி வெச்சிட்டு இப்ப தவியா தவிக்கறத அக்கா சும்மா சொல்ல கூடாதுக்கா நீ அழுத்தம் கொடுத்து போ சத்யான்னு சொல்லலனா அவ போயிருக்கவே மாட்டா நீ போன்னு சொன்னதனால தான் அவ போனா ஆமா நான் சொன்னா அவ போவாளா இவங்க அவள அனுப்பி வைப்பாங்களா அவள ஒரேடியா போக வைக்கிறதுக்கு தான் நான் அவள அனுப்பியே வெச்சேன் ஏங்கா இன்னும் பிரகாஷ் காணுமே அவன் வந்தானா தீபாவளி தான் அவ வரணும்னு தான் நான் சாமியே வேண்டிட்டு இருக்கேன் வந்து அவ சத்யா எங்கன்னு கேக்கணும் இவங்க மழுப்பணும் அவ என்ன செய்வா எடுத்த எடுப்புல என் செல்லம்னு போன் போடுவான் செல்லம் என்ன செய்வா உண்மையே சொல்லுவா அக்கா ஏதாவது போய் சொன்னா என்ன வேணும் இத்தனை நாள் இங்க இருக்க பிரகாஷ் குணம் உனக்கு தெரியாதா அவனை விடு சத்யா ஒரு உண்மை விளம்பி சொல்லாம இருப்பாளா அப்படியே போய் சொல்லி பிரகாஷ் கது தெரிஞ்சா இந்த வீடே ரெண்டாயிடும் சத்யாவால உண்மையும் சொல்ல முடியாது பொய்யும் சொல்ல முடியாது ஆனா எதையாச்சும் சொல்லியே ஆகணும் எந்த ஒன்ன சொன்னாலும் சத்யா செத்தா ஐயோ என்ன அருமையான சான்ஸ் ஆனா ஆளை காணுமே ஏங்கா நீயே போன் பண்ணி பாரு நோ 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 வெண்ணெய் தரண்டு வரும்போது தாளிய உடைக்க கூடாது காரியம் பலிக்கணும்னு உள்ள மூக்க நுழைச்சா அப்புறம் நம்ம மேலதான் சந்தேகம் வரும் விடு அவங்க தவியா தவிக்கட்டும் எனக்கு சத்யாவ காண இன்னும் பிரகாஷ் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது நீங்க முதல்ல சத்யாவுக்கு போன் போடுங்க மணி அடிக்குது சத்யா போன் எடுக்க மாட்டேங்கறானே எடுக்கலையா மறுபடியும் போன் போட்டு பாருங்க மணி ஆயிடுச்சு அவன் வந்துட்டானா பிரச்சனை தான் என்னப்பா சத்யா இன்ன வரலடா போன் போட்டா போனே எடுக்க மாட்டேங்கற என்னப்பா சொல்றீங்க அப்பவே வந்திருப்பா நினைச்சானே என்னன்னு தெரியல இன்னும் வரலப்பா குமார் நீ வேணா போய் நேர்ல என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்திரே பிரகாஷ் வரும்போது சத்யா இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிடும்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம்பா மாமா ஏ மாமா பதறீங்க சத்யா வந்துருவா சத்யா இந்த நேரம் கிளம்பி இருப்பான்னு நினைக்கிறேன் அக்கா நீ பதறாதக்கா சத்யாக்கும் பிரச்சனை என்னன்னு தெரியும்ல சடங்கு வீடா போச்சு இதுக்கு மேல கிளம்பி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லனா இவரையாவது அனுப்பி வைக்கலாம் எனக்கு யோசனை எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான் சத்யா வரதுக்குள்ள பிரகாஷ் வந்திர கூடாது என்னப்பா அது சத்யாவுக்கே தெரியவானா இப்படி லேட் பண்ணா யாருக்கு பிரச்சனை ஏங்க இத்தனை நாள் கழிச்சு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா பார்க்கணும் பேசணும் கூட இருக்கணும்னு அவளுக்கு தோணாதா இருக்கட்டும் காயத்ரி ஆனா பிரகாஷ்க்கு தெரிஞ்சா ச்சே என்னதா இருந்தாலும் ஃபோன்ல யார்கா வீட்ல இருந்துதா சத்யா போனுக்கு போன் மேல போன் வருது என்ன சொல்றதுன்னே தெரியல அக்கா இப்போதைக்கு நீ போன் எடுக்காதீங்க பிரகாஷ் ஏதா போன் பண்ணானக்கா இது வரைக்கும் பண்ணல அது ஒண்ணுதான் நிம்மதியா இருக்கு ஆனா பிரகாஷ் நினைச்சா பயமா இருக்கு
தாரிணி? அக்கா, சத்யாக்காவுக்கு இப்ப எப்படி இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அக்கா, அக்கா எப்படிக்கா இருக்காங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல அஞ்சலி, சத்யா நல்லதா இருக்கா? அக்கா போன அக்கா கிட்ட கொடுங்கக்கா. இல்ல, அவளை டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லக்கா, அக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க. இந்த நேரத்துல கீழே விழுந்ததால ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா? என்ன அஞ்சலி, அக்காவுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் ஆகல, நார்மலா தான் இருக்கா. டாக்டர் இப்போ ரெண்டாவது தடவையா செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயமா இருக்குக்கா, அக்கா வந்ததும் எனக்கு போன் பண்ண சொல்லுங்கக்கா. சரிம்மா. அக்கா அழாதீங்கக்கா. எப்படி பாழாம இருக்கிறது? இவ முழிச்சா என்ன சொல்றது? எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்னங்க, இன்னும் ஒரு தகவலையும் காணோம். நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. பிரகாஷ் வந்துட்டா என்னங்க சொல்றது? என்ன சொல்றதுன்னா கேப்பான், நீங்க போய் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் தானே இருக்கு. அப்பா, சத்யா கூட போன் பண்ணி பார்க்கலாமா? எத்தனையோ தடவை போன் பண்ணியாச்சு, போன் எடுக்க மாட்டேங்கிறாளே. மாமா, இப்ப நாமளே இப்படி பதறோம்னா சத்யாவுக்கு அந்த பதட்டம் இருக்கும்ல? நாம போன் மேல போன் போட்டு அவ பதறி எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. சத்யா, அக்கா
டாக்டர் வராங்க. சத்யா சத்யா அழாதமா, படுத்துக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கவலைப்படாதீங்க. சரிங்க டாக்டர். மாமாதா. அக்கா போன் எடுக்கிறதீங்க? இல்லப்பா, தப்பாயிடும், அவங்க பதறுவாங்க. மாமா. சத்யா என்னமாச்சு, நீ இன்னும் கிளம்பலையா? எவ்வளவு நேரம் ஆச்சு பாரு. நான் திலகா பேசுறேன். என்னது திலகாவா? சத்யா எங்கம்மா? சத்யாட்ட போன் போடு. வெளிய அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. என்ன திலகா, சத்யா அங்க வந்தது பிரகாஷ்க்கு தெரியாது. இப்ப பிரகாஷ் வீட்டுக்கு வந்துட்டானா பெரிய பிரச்சனை ஆயிடும். சீக்கிரமா அவளை அனுப்பி வைமா. சத்யா இருந்தா போனை கொடு. மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, சத்யா அம்மா இல்லையா? அவ ஒருத்தி தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம அஞ்சலி அவ கைய பிடிச்சுக்கிட்டே இருக்கா. பேச முடியாத சூழ்நிலை. தாரணியும் அக்கா அக்கான்னு சத்யா மடியிலேயே படுத்துட்டு இருக்கா. தெரிஞ்சவங்க வேற வந்திருக்காங்களா, அதான் சத்யாவால போன் எடுக்க முடியல. கவலைப்படாதீங்க, நான் சத்யா கிட்ட பேசி அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரமா, பிரகாஷ் வர்றதுக்குள்ள அவங்க வந்தாகணும். சீக்கிரமா அவளை அனுப்பி வைமா. இதோ பேசி அனுப்பி வைக்கிறேன் மாமா. சரிம்மா. அக்கா மாமா கிட்ட இதை இப்போதைக்கு சொல்ல வேண்டாம். சத்யா என்னக்கா சொல்றீங்க? இப்ப வீட்டுக்கு வந்த பிரகாஷ் என்ன தேடுவாரேக்கா? நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதான் சொல்ல வேண்டாம்னு சொல்றேன். பிரகாஷ் இன்னும் வீட்டுக்கு வரலையா? சொல்லலன்னா எப்படிக்கா? வேற வழி இல்ல சத்யா, மறைக்க வேண்டியதுதான். என்னக்கா சொல்றீங்க? பிரகாஷ் பேச்ச மீறி நான் என் அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். அதுக்கும் மேல அவரோட கனவுல கழிச்சிருக்கேன். இப்ப போய் வரையா? எப்படிக்கா? எப்படின்னு இப்ப கேக்காத, எனக்கு தெரியாது. ஆனா விஷயம் தெரிஞ்சா நீ உன் வாழ்க்கைய தொலைக்க வேண்டியிருக்கும். ஆமா சத்யா, இப்ப நீ தானே சொன்ன பிரகாஷ மீறி நீ அம்மா வீட்டுக்கு போய் தான் இவ்வளவு நடந்திருக்குன்னு. அப்படி இருக்கும்போது பிரகாஷ்க்கு தெரிஞ்சா அம்மா? சத்யா பிரகாஷ்க்கு நீ அம்மா வீட்டுக்கு போறதே பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா நீ போகவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்ப போய் நீ கீழே விழுந்து குழந்தை இல்லைன்ற விஷயம் தெரிஞ்சா பிரகாஷ் தாங்க மாட்டாரு. உன் வாழ்க்கை என்ன ஆகும்னு நினைச்சு பாரு. ஆமா சத்யா, திலகாக்கா சொல்றதுதான் சரி. இது நீங்க சொல்லவே வேண்டாம், சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. பிரகாஷ உங்களுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ரெண்டா எனக்கு தெரியும். அவன் பிடிவாதம் முரட்டு குணம் எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். இன்னும் சொல்ல போனா அவன் பிடிவாதம் முரட்டு குணம் எல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அடங்கியிருக்கே தவிர அவனை விட்டு முழுசா போகல. இந்த விஷயம் தெரிஞ்சா அவன் மூர்க்கமாயிடுவான். அப்புறம் என்ன நடக்கு ஏது நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அதனால இந்த விஷயத்தை நீங்க சொல்லவே வேண்டாம். எப்படிக்கா? எப்படின்னு தெரியல சத்யா, இப்போதைக்கு மறைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்ல. அழாத சத்யா, அழுத என்ன ஆக போது? பிரகாஷ் அதை தாங்க மாட்டாருக்கா. இதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். என்ன பேச்சு பேசுற, முட்டாள்தனமா? இல்லக்கா, உங்களுக்கு தெரியாது பிரகாஷ் குழந்தை மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தாருன்னு தெரியுமா? அவர் வாழ்க்கையே இந்த குழந்தை தானே நினைச்சிட்டு இருந்தாரு. இப்ப எல்லாமே போயிடுச்சேக்கா.
அழாத சத்யா, எனக்கு ஆறுதல் சொல்ல கூட வார்த்தையே இல்ல. அக்கா, பிரகாஷ் வரதுக்குள்ள நாம இங்க இருந்து போயாகணும். போயிடலாம். டாக்டர் இப்ப வரேன்னு சொல்லிருக்காங்கல்ல, அவங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் போயிடலாம். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. எப்படிமா இருக்க? ஓகே டாக்டர். அக்கா, நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துறேன். நீங்களும் வந்ததுல இருந்து எதுமே சாப்பிடல? இல்லப்பா, இப்பதான் கிளம்பிடுவோம்ல. இருக்கட்டும் அக்கா, நீங்களும் வந்ததுல இருந்து டயர்டா இருக்கீங்க. நான் போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துறேன். இருங்க அக்கா. இன்னைக்கு நைட் மட்டும் அவங்க இங்க இருக்கட்டும். காலையில செக் பண்ணிட்டு அவங்கள அனுப்பிச்சிறேன். டாக்டர், நைட் இங்க இருக்கணுமா? ஆமாமா. இன்னைக்கு நைட் மட்டும் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். ப்ளீடிங் அதிகமா இருக்கு, அதனால தான் சொல்றேன். டாக்டர், நான் உங்ககிட்ட சொன்னல வீட்ல பிரச்சனை என்ன? சத்யா வீட்டுக்கு போலனா அங்க பிரச்சனை ஆயிடும். என்னம்மா, பேஷண்டோட நிலைமை இவ்ளோ எடுத்து சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. அனாவசியமா நான் இங்க இருக்க சொல்லப் போறேன். அவங்க இங்க இருக்குறது தான் சரி, இல்லனா ரிஸ்க்காக வாய்ப்பு இருக்கு. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. அதையும் தாண்டி பேஷண்ட் இப்ப இருக்கிற நிலைமையை யோசிக்கணும் இல்லையா? அதனால தான் சொல்றேன். சத்யா, டாக்டர் நைட் இருந்துட்டு நாளைக்கு போலான்னு சொல்றாங்க. சத்யா பாத்த, சத்யா என்ன பண்ற, என்ன நடந்திருக்கு? கொஞ்சம் நிதானம். அக்கா, நான் வீட்டுக்கு போலனா சிக்கல் ஆயிடுமே. அக்கா, எந்த சாமி பொண்ணுமோ இப்ப வரைக்கும் பிரகாஷ் வீட்டுக்கு வரல. ஆனா பிரகாஷ், ஐயோ கடவுளே. என்ன சத்தி, எப்படி டென்ஷன் ஆகாத, போன் அட்டன் பண்ணு, பொறுமையா பேசு. இந்த அழுது பேசு. ஹலோ சத்யா. சாரி சத்யா, நான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வர முடியாது. என்ன சத்யா அமைதியா இருக்க? சொல்லுங்க. ஏன்னு கேட்க மாட்டியா? வர வழியில அதான் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல சத்யா. மகா நினைப்பு வந்துருச்சு, நான் நடுங்கி போயிட்டேன். டாக்டர் உள்ள குழந்தைய செக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பிளட் வேற கொடுத்துருக்கேன். கூட இருந்து பார்க்கணும்னு தோணுது. மகா நினைப்பாவே இருக்க. அதான் குழந்தை கண் விழிச்சுதான் வந்துடுறனே. சரி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லைங்க. சரி ஓகே, நான் வச்சிடுறேன். என்ன சத்யா, அழாத அழாத சத்யா, என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு சத்யா? அக்கா, யாரோ ஒரு குழந்தைக்கு அடிபட்டு பிரகாஷ் காப்பாத்திருக்காரு. மகாவோட நினைப்பாவே இருக்குன்னு சொல்றாருக்கா. எப்படி தெரியும்? யார் சொன்னாங்க? எப்போ வந்த? ஒண்ணும் வருத்தப்படாதீங்கம்மா, எல்லாம் டாக்டர், ஆபரேஷன் சக்சஸா முடிஞ்சிடுச்சு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழந்தை கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவா. டாக்டர், வேற ஏதாவது ரிஸ்க்? ஷி இஸ் ஆல்ரைட் நவ, கவலைப்படாதீங்க. தம்பி, ரொம்ப நன்றி தம்பி. இதுல என்னங்க இருக்கு? மத்தவங்களா இருந்தா எனக்கு என்னன்னு போயிருப்பாங்க, ஆனா நீங்க குழந்தைய தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கீங்க. விடுங்க, இது ஒரு விஷயமா? தம்பி, நீங்க வேணா கிளம்புங்க தம்பி, நாங்க பாத்துக்கிறோம். இல்லங்க, பாப்பா கண் முழிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். இல்லனா எனக்கு நிம்மதியா இருக்காது. சொல்லுடா, உனக்கு யார் சொன்னா? வேற ஒண்ணும் இல்ல பிரகாஷ், என் பெரியமா உடம்பு சரியில்லை, அதான் அவளை பாக்கலாம்னு வந்தேன். வா, போய் பாக்கலாம். ஒண்ணு இல்லடா, சாதாரண செக்அப் தான், சுகர் டெஸ்ட். ஆமா, நீங்க இங்க? அத ஏன்டா கேக்குற? மாமா கூப்பிடுறாரு சத்யா, ஏதாவது சொல்லி சமாளி சத்யா. இப்ப வரைக்கும் நான் தான் பேசிட்டு இருக்க, நீ பேசலன்னா சிக்கல் ஆயிடும். பிரகாஷ் பேசினதை சொல்லி
நீ இன்னைக்கு தங்கச்சி கூட இருந்துறேன்னு சொல்லு. வேற வழி இல்ல சத்யா, பேசு. மாமா. ஏமா சத்யா, என்ன ஆச்சுமா? எங்க இருக்க நீ? ஒரு தகவல் இல்ல. வீட்ல தான் இருக்க மாமா. இங்க எல்லாரும் பதறி போயிருக்கோமா? நீ எப்ப வர? மாமா தப்பா எடுத்துக்காதீங்க, இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க. திலகா எல்லாம் சொன்னா. நீ எப்ப கிளம்பி வர? சீக்கிரமா வாமா, பிரகாஷ் இன்னும் வரல. மாமா நம்ம நல்ல நேரமோ என்னமோ, பிரகாஷ்னா வீட்டுக்கு வரல, ஒரு போன் கூட பண்ணல. நீ சீக்கிரமா வந்துருமா? நான் எனக்கு நைட் இங்க தங்கிட்டு. என்னது, நைட் அங்க தங்க போறியா? மாமா பதறாதீங்க, அவர் போன் பண்ணாரு. அப்படியா? இருந்தாலும் இல்ல மாமா, அவர் நைட் வர மாட்டாரு. நான் இங்க இருந்துட்டு வரேன். அம்மாவும் ஊர்ல இல்ல, அஞ்சலியும் தாரணியும் கொஞ்சம் பயப்படுறாங்க. நான் இருந்தா கொஞ்சம் தைரியமா இருக்கும் மாமா. உன் சூழ்நிலை புரியுதுமா? இருந்தாலும் நாம என்ன பண்ண முடியும்? சொல்ல போனா ரெண்டு நாள் நீ அவங்க கூட உதவியா இருந்துட்டு வர்றது நல்லதுதான். ஆனா நம்ம வீட்டு சூழ்நிலை அப்படி இல்லையம்மா. பிரகாஷ் வரமாட்டான்னு சொல்றேன். சரி பரவாயில்ல, அவன் போன் பண்ணா நாங்க ஏதாவது சமாளிச்சுக்கிறோம். நான் பாத்துக்கிறேன் மாமா. சரிம்மா. என்னங்க? பிரகாஷ் சத்யாவுக்கு போன் பண்ணிருக்கான், யாருக்கோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அவன் ஹாஸ்பிடல்ல இருக்கானா, நைட் வீட்டுக்கு வர மாட்டானா, அவன் வர்றதுக்கு முன்னாடி காலையில சீக்கிரமா வந்துடுறேங்கிறான். தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, நாங்க உங்களை தேடி வரோம்.